கதிர் உதித்த செவ்வாய் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஈசனே சிவகாமி நேசனே, எமையின்றதில்லை வாழ் நடராஜனே. ஆதி அந்தமில்லா ஜோதி வடிவான அண்ணாமலையாளின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாழ்வில் வெற்றி மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டேரட் ஜோதிட ஆலோசகர், மிருகநந்தி நாடி ஜோதிடர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தே கொண்ட டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-965. வணக்கம் அம்மா நற்பவி. வணக்கம்மா நற்பவி. வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள், தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஓங்கி ஒழிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். நன்றி நற்பவி. யோகிராம் சுரத்குமார் சொல்லுங்கம்மா. அம்மா நீங்க ஒரு அதி சிறந்த தலை சிறந்த இருப்பியல் வாஸ்து வல்லுநர் இல்லைங்களா? இறைவனுக்கு நன்றிங்கம்மா. அதனால இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டே ஆகணுமா. ஒரு குடும்பத்துல தொடர்ந்த தடை மேல தடையா வந்துட்டு இருக்கு. இப்ப வந்து திருமண தடை, இல்ல குழந்தை தங்காம தடை, இல்ல தொழில தடை, இந்த மாதிரி தொடர்ந்து தடைகள் வரும்போது இதற்கான தீர்வை உங்களுடைய ஸ்பெஷலைஸ்டு விஷயமான இருப்பியல் வாஸ்து கொடுக்குமா? நிச்சயமா 100% கொடுக்கும். வீட்டுக்கு வெளியில் உள்ள புவியீர்ப்பு விசையை, அதாவது வீட்டுக்கு வெளியில காம்பவுண்டுக்கு வெளியில உள்ள இந்த கிராவிட்டியை செக் பண்ணி சரி பண்ணும் பொழுது நிச்சயமா முழுமையானதொரு தீர்வு நீங்க சொன்ன அனைத்து விஷயங்களுக்கும் கொடுக்க முடியும். இதுல முக்கியமா திருமண தடைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு வீட்டோட வடமேற்கு சார்ந்த வடக்கு பகுதி தான் வச்சிருக்கு. அந்த தடைகளை உடைக்கக்கூடிய விஷயமா இந்த இடத்துல காம்பவுண்டுக்கு வெளியில உள்ள கிராவிட்டி, மேடா இருக்கா, பள்ளமா இருக்கா, ரொம்ப குழியா இருக்கா, இல்ல கிணறு இருக்கா, போர்வெல் இருக்கா, என்ன இருக்கு அந்த இடத்துல அப்படிங்கறத, எவ்வளவு காலி இடம் அந்த இடத்துல வச்சிருக்கு வீட்டுக்கு வெளியில சரௌண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்து ஆய்வு பண்ணி சரி பண்ணும் பொழுது நீங்க சொன்ன இந்த திருமண தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்திலிருந்து நல்ல தீர்வு சிறப்பான தீர்வை கொடுக்க முடியும். இது போலவே நீங்க சொன்னது போல தொழில் முடக்கம், தொழில வந்து அடுத்தடுத்த தொழிலை மாத்திட்டே இருக்காங்க, இல்ல தொழில வந்து தொழில் மூலமா வருமானமே இல்லை அப்படிங்கிறது வடகிழக்கு சார்ந்த விஷயம். ஆனா வருமானம் இருக்கு, அதுல வந்து டிரான்சாக்ஷன்ல, அதாவது அந்த தொழில் போக்குவரத்துல பணம் வரவுல தடைகள் இருக்கு. பொருள் விற்கும் போது அந்த பொருள் வித்தா பணம் வரல, இல்ல பொருள் கொடுத்த பணம் நமக்கு திரும்பி வரல, இது போன்ற விஷயங்களை வச்சிருக்கிறது. வீட்டோட வடமேற்கு பகுதியை சார்ந்த மேற்கு பகுதி, வடமேற்கு மேற்கு சார்ந்த பகுதி, இதற்குண்டான விஷயத்த அந்த கிராவிட்டி தான் வச்சிருக்கு. அந்த கிராவிட்டி இந்த மேடு பள்ளங்களை ஆய்வு பண்ணி வடகிழக்குடன் வடமேற்கு, வடமேற்குடன் தென்கிழக்கு, தென்கிழக்குடன் தென்மேற்கு, இந்த 4 விஷயங்களையும் கம்பேர் பண்ணி வீட்டுக்கு வெளியில் உள்ள ஈர்ப்பு விசையை சரி பண்ணும் பொழுது நிச்சயமா அனைத்து தடங்கல்களுக்கும் சிறந்த தீர்வு, முழுமையானது ஒரு தீர்வு, நிரந்தரமானது ஒரு தீர்வு நிச்சயமா இந்த இருப்பியல் வாஸ்து கொடுக்கும். நன்றி. வாழ்க நற்பவி. தடைகளை தகர் தெரியும் இந்த இருப்பியல் வாஸ் அப்படின்னு ஆணித்தனமான விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசுவோம். நேர நேப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம் அம்மா. வணக்கம் ஐயா, பேர் சொல்லுங்க. குமார் பேசுறேன். குமார் சார் சொல்லுங்க, உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. நற்பவி 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 சொல்லுங்க. வணக்கம் அம்மா, நல்லா இருக்கீங்களா? மிக சிறப்பா அமோகமா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா தம்பி? நல்லா இருக்கீங்க அம்மா. சொல்லுங்க அம்மா. ஒரு சின்ன இது, ஒரு ரொம்ப காலமா வாடகை வீட்டுலதான் வசிக்கிறோம். சரி, அதுக்கப்புறம் வேலை வாய்ப்புகளும் சரியா அமைய மாட்டேங்குதுமா. சரி, இந்த வாடகை வீடுங்கிறது இந்த வீட்டுல எவ்வளவு நாளா இருக்கீங்க? இப்ப இருக்கிற வீட்டுல ஒரு வருட காலமா இருக்கிறோம். நீங்க உங்க குடும்பத்துல நீங்க எத்தனாவது மகன்? 4வது மகன். 4வது. அப்ப உங்க வீட்டோட வடகிழக்கு பகுதி நம்ம ஆய்வு பண்ண வேண்டிய பகுதியா இருக்கும். இந்த நீங்க குடியிருக்கிற வீடு, அப்ப இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை நிலை, இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க ஒரு நீங்களே நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு நீங்க பிறந்ததுல இருந்து எத்தனை வீடுகள்ல இருந்திருப்பீங்க, அப்ப அந்தந்த வீடுகள்ல இருக்கும்போது உங்களுக்கு என்ன வாழ்க்கையில நடந்தது, எந்த மாதிரியான அமைப்புள்ள வீட்டுல இருக்கும்போது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்தது அப்படிங்கறத
நீங்க தீர்க்கமா முடிவு பண்ணிட்டு அந்த போல அமைப்புள்ள வீட்டுக்கு மாறுறது, வாடகை வீடா இருந்தா கூட மாறிக்கிறது ஒரு நல்ல ஒரு சுபிட்சத்தை மாற்றத்தை கொடுக்கும். இது போலவே இந்த இருப்பியல் வாஸ்து அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து முழுமையான தீர்வு கொடுக்குற ஒரு விஷயம். அப்போ வந்து நீங்க வந்து வாடகை வீடா இருந்தாலும் நீங்க சயனம் பண்ணக்கூடிய இடம் உங்களுக்கு முழுமையான வாஸ்து வேலையை செஞ்சிட்டு இருக்கும். அப்ப அது வாடகை வீடா இருந்தாலும் அதை இந்த இருப்பியல் வாஸ்து படி நீங்க ஆய்வு பண்ணி தேர்ந்தெடுத்து அந்த வீட்டுக்கு குடி போகும் பொழுது நிச்சயமா உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க உறுதியா பயணிக்க முடியும். நன்றி, வாழ்க நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? அம்மா, கடலூர்ல இருந்து கீதா பேசுறேன். அம்மா, கீதாம்மா சொல்லுங்க உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. வணக்கம் கீதா. நற்பவி சொல்லுங்க. நற்பதிமா சொல்லுங்க. நாங்க வீடு கட்டி 2 மாசம் தான் அவங்க புது வீடு கட்டிருக்கோமா. தெற்கு மத்தியில வந்து பூஜை அறை வச்சிருக்கேன், தென்கிழக்குல சமையல் அறை வச்சிருக்கோமா. இந்த பூஜை அறை வந்து செவ்வாயோட இது கேது கொஞ்சம் குறுகிய அமைப்பா இருக்குல்லம்மா, அது மாதிரி வைக்க கூடாதுன்னு சொல்றாங்கம்மா. அது மாதிரி வைக்கலாமா வைக்க கூடாதுன்னு தெரியலம்மா. இல்ல அதை ஏதாவது மாத்தணுமா? தென்கிழக்குல பூஜை அறையை மாத்தி வைக்கலாமா? இல்ல செவ்வறு நடுவு மக்கள் செவ்வறு வச்சிருக்கோம்மா, ஒவ்வொருத்தரோட கருத்துக்கள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒருத்தர் வந்து ஜோதிடத்தோட இணைத்து இந்த வாஸ்துவை பேசலாம். இப்ப நான் பேசுற இருப்பியல்ங்கிறது ஒரு வாஸ்து, நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்த வாஸ்து ஒரு கான்செப்ட். அதனால எந்த வாஸ்துவையும் யாரும் குறை சொல்ல முடியாது. அவங்கவுங்களோட அனுபவத்துல அவங்கவுங்க பேசுறாங்க. அப்ப வந்து இதை வந்து மத்தவங்க சொன்னதை நான் குறை சொல்ல விரும்பல. ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்ப தென்கிழக்கு பகுதியில உங்களோட பூஜை அறை அமைச்சுக்கிறது நல்லது அப்படிங்கறத உங்க மனசு நம்புது. அப்ப நீங்க அந்த அது போல நீங்க வந்து தென்கிழக்குல அமைச்சிக்கிறது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இதை பத்தி ரொம்ப கவலைப்படாதீங்க. இறைவன் எல்லா நீக்கமறை நிறைந்திருப்பது இறை சக்தி. அப்ப உங்க மனசு போல உங்க வீட்டோட தென்கிழக்கு பகுதியில வடமே தென்கிழக்கு உள்ள உங்களோட கிச்சன்ல வடமேற்கு சார்ந்த ஒரு பகுதியில ஒரு சின்னதா ஒரு கபோர்ட் மாதிரி வச்சு தீபம் ஏற்றிட்டு வாங்க. நல்ல மாற்றம் வரும், நிறைவான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். நன்றி, வாழ்க நற்பவி. நன்றி நற்பவி. வாஸ்து அப்படின்னா தனிப்பட்ட விதிமுறைகள் இருக்கம்மா. இப்ப இருப்பியல் வாஸ்துக்கும் தனியா விதிமுறைகள் இருக்கா? நிச்சயமா இருக்குங்கம்மா. ஒவ்வொரு வாரமும் ஒரு 2-3 விதிகளை சொல்லுவோம். இப்ப ஒரு வீட்டுல வந்து நிறைய நம்ம நேயர்களை அடிக்கடி கேட்கிற கேள்விகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்ககிட்ட ஒரு குண்டுமணி தங்கம் கூட கிடையாது, தங்கம் இருந்தாலும் எப்பவுமே அது பேங்க்ல இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு, அதாவது நகை கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போயிட்டே இருக்கு. இந்த நகை தங்காததுக்கும் இந்த நகை வந்து அடமானத்துக்கு போறது இது மாதிரி விஷயங்களை எல்லாம் வச்சிருக்கிறது ஒரு இந்த இருப்பியல் விதிப்படி ஒரு வீட்டோட வடக்கு பகுதி. அந்த நகை சேமிப்பு, பொருள் சேமிப்பு, இந்த பண வரவு இது எல்லாத்தையுமே வச்சிருக்கிறது வீட்டோட வடக்கு பகுதி. அந்த வடக்கு பகுதிங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து காம்பவுண்டுக்கு வெளியில் உள்ள கிராவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறோம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில் உள்ள அந்த செட்பேக்கில் நம்ம சொல்கிறோம். அதன் பிறகு தான் வீட்டோட வாஸ்துன்னு சொல்லலாம். இந்த 3 பிரிவுகளாக தான் இந்த இருப்பியல் வாஸ்துல என்னோட குருநாதர் அருமையாக சொல்லி கொடுத்துருக்காரு. அதை பயன்படுத்தும் போது இம்மிடியட் ரிசல்ட் கிடைச்சிட்டு இருக்குது. அது போலவே இந்த வடகிழக்கு சார்ந்த வடக்கு பகுதிங்கிறது அந்த குடும்ப தலைவி, அந்த முதல் பெண் வாரிசு அப்படிங்கிறவங்களோட அமைப்பு, பிளஸ் சொத்தின் மூலமாக அந்த பெண்களுக்கு வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிற பகுதி சொல்லலாம். அது போலவே வீட்டோட வடகிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதி, ஒரு வீட்டோட குடும்ப தலைவர் அந்த வீட்டோட முதல் ஆண் வாரிசு அப்படிங்கிறவங்களோட நிலையை சொல்றது தான் இந்த பகுதி அப்படின்னு சொல்றோம். அதை தாண்டி தலை சார்ந்த உறுப்புகள் அனைத்திற்கும் உண்டான பகுதி அப்படிங்கிறது இந்த வடகிழக்கு பகுதி. அப்ப இந்த பகுதியை சிறப்பாக எடுத்துக் கொள்ளும்போது தலை சார்ந்த அனைத்து நோய்களுக்கும் நிரந்தர தீர்வு, சொத்தின் மூலமாக வருமானம், அந்த குடும்பத்தின் குடும்ப தலைவர், குடும்ப தலைவியின் அந்த நிலை, பிளஸ் வந்து குடும்பத்தின் முதல் பெண் வாரிசு, குடும்பத்தின் முதல் ஆண் வாரிசு, இவர்களோட நிலை என்ன அப்படிங்கிறத இந்த வீட்டோட வடகிழக்கு தீர்மானிக்குது அப்படிங்கிறத இந்த இருப்பியல் வாஸ்துவின் அடிப்படை விதியை நம்ம இதில் கொடுத்துருக்கோங்கம்மா. இது வந்து ஆய்வு பண்ணி வீட்டுக்கு வெளியில காம்பவுண்டுக்கு வெளியில நம்ம அந்த ஈர்ப்பு விசையை, ஈர்ப்பு விசை சக்தியை நம்ம வந்து பர்ஃபெக்டாக இந்த மேடு பள்ளங்களை ஆய்வு பண்ணி அந்த இடம் எப்படி அந்த கிராவிட்டியை கொடுத்துட்ருக்குங்கிறத செக் பண்ணி சரி பண்ணினாலுமே 9 நாட்களில் 3 நாட்களில் நிரந்தர தீர்வு, சிறந்த தீர்வு இந்த இருப்பியல் இருக்குது. நன்றி, வாழ்க நற்பவி. தலை சார்ந்த பகுதிகளை சரியா வச்சா தலை சிறந்த வாழ்க்கையை வாழ முடியும்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. தொடர்ந்து பேசுவோம், நேர நேப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் அம்மா. யார் பேசுறீங்க? நான் ஈரோட்ல இருந்து தங்கமணி பேசுறேன். சொல்லுங்கம்மா உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. வணக்கம்மா. நற்பவி சொல்லுங்க. அம்மா, நற்பவிம்மா சொல்லுங்க. அம்மா, எங்க வீட்டுக்காரர் வெளிநாட்டுல இருக்காருமா. மகிழ்ச்சி சொல்லுங்க. அவருக்கு சரியானபடி வேலை அமையலம்மா. சரி, இப்ப நீங்க இருக்கிறது சொந்த அம்மா, நீங்க இருக்கிறது சொந்த வீடா வாடகை வீடாங்கம்மா? வாடகை வீடுமா. சரிங்கம்மா. இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? நாங்க ஒரு 10 வருஷமா இருக்கோம்மா. 10 வருஷமாவே உங்க குடும்பத்தின் நிலை இப்படிதான் இருக்குங்களா, இல்ல ஏற்ற இறக்கத்தோட இருக்குங்களா?
ஏறுது இறங்குதுமா, மாறி மாறி வருதுமா. எனக்கு ஒரு பொண்ணு பையன், சரிங்க, ரெண்டு பேருமே காலேஜ் சேர்ந்து படிச்சிருக்காங்க. பொண்ணு வந்து செகண்ட் இயர் படிக்கிறாங்கம்மா. சரிங்கம்மா. கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகள் ஆய்வுக்குட்பட்ட பகுதிகள். இந்த நிலையில அதுல வந்து அந்த நீங்க குடியிருக்கிற வீட்டுக்கு வெளியில கிராவிட்டி எப்படி இருக்கு, உங்க வீட்டோட குடும்ப தலைவரோட அதாவது திறன் அப்படிங்கிற விஷயத்திலையும், அந்த இடத்துல அவரோட வேலை வாய்ப்பு அப்படிங்கிற விஷயத்தையும் வச்சிருக்கிறது இந்த வீட்டோட கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகள். இது வந்து சரி பண்ணும் பொழுதும் நிரந்தர தீர்வு கிடைக்கும். அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீட்டை வந்து நீங்க மாத்திக்கிறது புத்திசாலித்தனமான விஷயம். வாழ்க நற்பவி, நன்றி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். நாராஜன், ராமநாதபுரத்துல. நாராஜன் சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை மட்டும் கேளுங்க. நற்பவி சொல்லுங்க சார். வணக்கம்மா, நான் வந்து வீடு ஒரு இடம் வந்து ஒரு மூணு சென்ட் இடத்துல வீடு கட்டிருக்கேன். சரி. அந்த வீடு வந்து டெய்லி பூஜை எல்லாம் பண்ணுவோம். அதாவது வீடு அதாவது தென்மேற்குலதான் வீடு பூஜை ரூம்பு. சரி. வாசல் வந்து கிழக்க வந்து அது இருக்கட்டுங்க. இந்த இருக்கட்டும், அது இருக்கு. உங்க வீட்டோட அமைப்பை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். இந்த நிகழ்ச்சியை எவ்வளவு வருஷமா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க? நாங்க ரொம்ப நாளா பாக்காம இப்ப சமீபத்துல இப்பதான் 10-20 நாளா எங்க வீட்டுல செய்தி பாத்துக்கிட்டோம்மா. பாத்தப்ப நீங்க இந்த தென்மேற்குல பூஜை அறை வைக்கலாம்னு சொல்லிருக்கோமா, வைக்க கூடாதுன்னு சொல்லிருக்கோமா? இல்ல, அது நாங்க கேட்கல. அதாவது தென்மேற்கு அப்படிங்கிற பகுதியில கன்னிமூலன்னு சொல்லுவீங்க, அந்த இடத்துல வந்து எல்லா நிறைய இடங்கள்ல வந்து பூஜை அறை அமைக்கிறது, வீட்டுக்கு வெளியில காம்பவுண்டுக்கு வெளியில ஒரு பிள்ளையார் வைக்கிறது, இதெல்லாம் தவறான விஷயங்கள். ஃபர்ஸ்ட் வந்து அந்த பூஜை அறையை மாத்திருங்க. வாஸ்து செக் பண்ணி வீட்டை வந்து பர்ஃபெக்டா வாஸ்துப்படி மாத்தினீங்கன்னா இப்ப இருக்கிற நிலையிலிருந்து 100% வெற்றிகளை நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய அமைப்பை இந்த இருப்பியல் வாஸ்து நிச்சயமா கொடுக்கும். வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க. பூஜை அறையை மாத்திருங்க, தென்கிழக்குக்கு மாத்துங்க அல்லது வடமேற்குக்கு மாத்துங்க. சிறப்பான வாழ்க்கை வாழ மனதார வாழ்த்துகிறேன். நன்றி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, நாங்க திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. திருப்பூர்ல இருந்து யாருமா பேசுறீங்க? என்னுடைய நேம் வனிதா. வனிதாமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை மட்டும் கேளுங்க. வணக்கம் வனிதா. நற்பவி சொல்லுங்க. அம்மா கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சுங்க. சரிங்கம்மா. இன்னும் ஒரு சொந்த வீட்டுல உட்கார முடியல, கேட்டா முன்னோர்கள் சாபம் அப்படிங்கிறாங்க. இப்ப நாங்க இருக்கிற வீடு எந்த திசை பார்த்து இருந்தா எங்களுக்கு நல்லா இருக்கும்? எந்த திசை பார்த்த வீடுங்கிறத விட வீட்டுக்கு வெளியில கிராவிட்டி எப்படி இருக்கு, இருப்பியல் எப்படிங்கிறது தான் நம்மளோட சப்ஜெக்ட்டுங்கம்மா. அதனால வந்து நீங்க குடி இந்த இப்ப இருக்கிற வீடு வாடகை வீட்டுல எவ்வளவு வருஷமா இருக்கீங்க? 5 வருஷமா இருக்கிறோம். இந்த 5 வருஷமா உங்களோட நிலை எப்படி இருக்கு நீங்களே யோசிச்சு பாருங்கம்மா, பின்னோக்கி பாருங்கம்மா. இந்த வாஸ்து உண்மை எல்லாமே இந்த இருப்பியல் வாஸ்து அப்படிங்கறது இயற்கை சார்ந்த மைன்யூட்டா உங்க வாழ்க்கையில விளையாடுற ஒரு விஷயம். இதுக்கு வந்து நீங்க வந்து பர்ஃபெக்டா பதில் சொல்லணும் அப்படின்னா நீங்க அதை நீங்களே பொருத்தி பாக்கணும் அந்த வீட்டுக்கு. நன்றி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஓகே அம்மா, இருப்பியல் வாஸ்துவின் சிறப்பம்சம் எங்களுக்கு சொல்லுங்களேன். சிறப்பம்சம் அப்படிங்கும்போது இப்ப இந்த அம்மா கேட்டாங்க இல்லைங்களா, வாடகை வீட்டுல எங்களால வாடகை வீட்டுல தான் இருக்கோம், சொந்த வீட்டுக்கு என்னால போக முடியல, இதுக்கு வந்து இப்ப முன்னோர்கள் சாபம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முன்னோர்கள் சாபம் தொடர்பான நிறைய விஷயங்களை இன்னைக்கு வந்து நிறைய கூகுள்ல பாக்குறாங்க, அதை பயன்படுத்துறாங்க. இதுக்கெல்லாம் சிறந்த தீர்வு அப்படிங்கிறது முன்னோர்கள் சாபம்னு முடிஞ்சு, அதாவது நம்ம முன்னோர்கள் இறந்து போனவங்களை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு அவங்களுக்கு போய் ஒன்றும் நம்ம செய்ய முடியாது. அதுக்கப்புறம் நீங்க என்ன பூஜை புனஸ்காரங்கள் பண்ணாலும் அதெல்லாம் நம்மளோட மனசாந்திக்கான விஷயம்தான். இருக்கும் காலங்களில் அவரவர் உங்களோட பெற்றோர்களை நல்லா பார்த்துக்கிறதும், நீங்க குழந்தையா இருக்கும்போது அவங்க உங்களை எப்படி கவனிச்சுக்கிட்டாங்களோ அது போல கவனிக்கிறது தான் ஒரு முக்கியமான அம்சமா, வருங்காலத்தில் உங்க வம்சத்துக்கு அந்த பிரச்சனையை கொடுக்காம இருக்கும். இதுக்கு நல்ல நீங்க வந்து மனசை வந்து நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு 50 வயதுக்கு மேல ஆயிட்டாவே அந்த பெரியவங்களை வந்து நம்ம வந்து ஒரு பொருட்டாய் கருதாம நம்ம வேலையில வாழ்க்கை ஓட்டத்துல வந்து நம்ம அவங்கள மறந்துடுறோம், அவங்கள ஒரு மூலையில உட்கார வச்சிருக்கோம். இந்த விஷயத்த மாத்தினீங்கனாவே இந்த பித்ரு சாபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து நிச்சயமா நிரந்தரமா நீங்க வெளிவரலாம். அதான் வாழுங்காலத்திலேயே அவங்க வந்து பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, என் குழந்தைங்க இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா வாழணும் அப்படிங்கிற பிரார்த்தனை இருக்கிற போது அவங்க பிரார்த்தனை பண்ணும் போதே சிறப்பான நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும். இந்த பித்ரு சாபத்திலிருந்து நிரந்தரமான தீர்வு எல்லாருக்குமே கிடைக்கும். நன்றி நற்பவி.
அம்மா எல்லாரும் செய்யக்கூடிய தொழில் சிறக்கணுமா, அதுக்கு உங்க ஸ்டைல்ல மிராக்கல் மாதிரி வேலை செய்யக்கூடிய ஒரு அதிசய பரிகாரம் எங்களுக்காக சொல்லுங்க. நிச்சயமா, இது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயத்தான், கோடிகளை குவிக்கும் அற்புத பரிகாரம், சனியின் உச்சக்கட்ட ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லி இந்த பரிகாரத்துக்கு நம்ம ஒரு தலைப்பை கொடுத்துருக்கோம் இன்றைய நிகழ்ச்சிக்கு. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து நிறைய வீடுகள்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எட்டு நடைப்பயிற்சி அப்படிங்கிறது நிறைய பேர் பண்றாங்க. வீடுகள்லாம் எட்டு போட்டிருப்பாங்க, ஆனா அதை போட்டுட்டு கொஞ்ச நாள்லயே பயந்துட்டு யாராவது சொல்லிடுவாங்க, எட்டுனா சனி, அதை போடாதீங்க, அது போல நடக்காதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த எட்டை பார்த்து பயந்துட்டு அதை வந்து எரேஸ் பண்ணிடுவாங்க, அழிச்சிருவாங்க. இதெல்லாம் தவறான அமைப்பு. எட்டு நடை பயிற்சி அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ வந்து இந்த எட்டு அப்படிங்கிறது சனி, சனிக்கு பிரீதி, உங்களோட தொழில் நல்லா இருக்கணும் அப்படிங்கும் போது நீங்க சனியை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சனி மட்டும் இல்லை, எந்த கிரகத்தையும் பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை. நம்ம வாழ்க்கையில் நெறிமுறைகளும் உண்மையும் சத்தியமும் தர்மமும் இருக்கும் வரை நம்மளோட வாழ்க்கை எப்பவுமே சீரும் சிறப்பா இறைவன் ஆசியோடு நிரந்தரமா நல்லா நடந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை கொண்டு வாங்க. இப்ப இந்த எட்டு நடைப்பயிற்சி எப்படி பண்ணலாம் அப்படின்னா, எட்டு அப்படிங்கிறது வடக்கு தெற்கா எட்டு போட்டுடணும். எட்டு போட்டுட்டு வடக்கு நோக்கி நின்னுட்டு உங்களோட விஷயம் என்ன, உங்க எந்த விஷயத்துல இன்னைக்கு தடைகள் தடங்கல்களோட சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கிற அந்த விஷயத்தை மனசுல கண் கொண்டு வந்துட்டு அந்த விஷயம் நல்லா நடந்தா ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ ஒரு வீடு வந்து உங்க நுழை, அதாவது ராஜ நிலையிலிருந்தே உங்க அதை கனவு கண்டு காட்சிப்படுத்துங்க. அந்த வீட்டுக்குள்ள நீங்க வர மாதிரி, அந்த வீட்டுக்குள்ள நீங்க சமைக்கிற மாதிரி, அந்த வீட்டுக்குள்ள நீங்க மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி உங்க குடும்பத்தோட, இந்த மாதிரி இன்னைக்கு எப்படிலாம் உங்க வீட்டுல நடந்துக்கிறீங்களோ அந்த விஷயங்களை நிகழ்வுகளா உங்க கனவுகளா நினைச்சு கனவு கண்டு காட்சிப்படுத்திட்டு அந்த எட்டு நடைப்பயிற்சியை ஸ்லோவா அடி மேல அடி வச்சு அடி பிரதர்ஷனம் மாதிரி நீங்க பண்ணினீங்க அப்படின்னா இந்த எட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும். இதுல இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா, இது காலங்காலமா நம்மளோட முன்னோர்கள் சித்தர்கள் எல்லாருமே சொன்ன விஷயம், ஒரு மரத்தை சுத்துங்க நல்லது நடக்கும், ஒரு செடியை துளசியை சுத்தி வாங்க, இந்த மலையை கிரிவலம் சுத்தி வாங்க, இந்த அடி பிரதர்ஷனம் நடந்து வர்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம ஒரு மனிதனோட உடல்ல இருக்கிற சக்கரங்களை நார்மலா இயங்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு சக்கரம் நல்லா இயங்கும் பொழுது உங்களோட மூச்சு காற்று சீரா ரெண்டு பக்கமும் ஒரே நிலையில் வரும் பொழுது நீங்க எந்த விஷயங்களை நீங்க நினைச்சால் நினைச்சிட்டு இந்த அடி எடுத்து வச்சீங்க அப்படின்னா நீங்க எத்தனை அடி வைக்கிறீங்களோ அது போல பல ஆயிரம் அடிகள் பிரபஞ்சம் உங்களை நோக்கி வரும். அதனால வந்து அப்படி எட்டு நடக்கும்போது ஹெட்செட் போட்டுட்டு பாட்டெல்லாம் கேட்டுட்டு நடக்கக்கூடாது. எந்த விஷயத்துக்கு தீர்வு எடுக்கணுமோ அந்த விஷயம் நடந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இந்த எட்டு நடைப்பயிற்சி பண்ணுங்க. இந்த எட்டு அப்படிங்கிற இந்த சனி பகவான் உங்க வாழ்க்கையில மிராக்கிளான பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கும் இந்த எட்டு நடைப்பயிற்சி. எல்லாரும் செய்து பயனடைய வாழ்த்துக்கள். நன்றி நற்பவி. நிச்சயமாமா, அடி மேல அடி வச்சு அம்மியே நகரும் போது நம்ம வாழ்க்கை சிறக்காதா வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்கம்மா. தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம்மா, சொல்லுங்க. நான் கம்பத்துல இருந்து பேசுறேங்கம்மா. எனக்கு ரெண்டு பசங்கம்மா, ரெண்டு பசங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுங்கம்மா. மகிழ்ச்சி, சொல்லுங்கம்மா. அந்த பசங்க பொண்ணுங்க மருமக மாதிரி வந்து பிரச்சனையாவே இருக்காங்களே, அது எங்களுக்கு வாஸ்துவா இல்ல வேற எதுவும் பிரச்சனையா அப்படிங்கறதுதான். வேற எதுவும் பிரச்சனை இல்ல, நிச்சயமா வாஸ்துதான். வாஸ்துவை சரி பண்ணுங்க, அது அது போல உங்க மனதுல மாற்றத்தை கொண்டு வாங்க. நம்ம கொஞ்சம் விலகி இருந்து அவங்க வாழ்றத ரசிக்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு நமக்கு ஒரு நல்ல விஷயம். அதனால வந்து வாஸ்து நிச்சயமா செக் பண்ணி சரி பண்ணிக்கோங்க. உங்க உங்களோட மனதிலையும் சில மாற்றங்களை கொண்டு வாங்க. நன்றி நற்பவி, வாழ்க நற்பவி. ப்ளீஸ்மா சொல்லுங்க. அந்த பசங்க வெளியூர்லாமா இருக்காங்க? சரி, இங்க இல்ல, எங்களோட இல்ல. நீங்க இருக்கிற அம்மா, நீங்க இருக்கிற வீடு சொந்த வீடா வாடகை வீடா? சொந்த வீடுதான். சொந்த வீடு. உங்க வீட்டோட முதல் ஆண் வாரிசுக்கு உண்டான வடகிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதியை கிராவிட்டி செக் பண்ணி சரி பண்ணும். இரண்டாவது மகனோட கிழக்கு சார்ந்த தென்கிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதியை பார்த்து கிராவிட்டி செக் பண்ணி இருப்பியல் வாஸ்துப்படி சரி பண்ணீங்கன்னா உங்க குடும்பத்துல நிறைவான மகிழ்ச்சியான தருணங்கள் அதிகமா வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். நன்றி, வாழ்க நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம். ஓகே அம்மா, டிப் ஃபார் தி டே எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க? நிச்சயமா, இன்னைக்கு வந்து நிறைய, அதாவது இரண்டு மூன்று வாரங்களா நம்மளால எந்த நம்பர்ஸும் நம்ம கொடுக்கல. ஆனா என்னன்னா, நம்பர்ஸ் கொடுத்தா என்ன பண்றாங்க அப்படின்னா, அதை வந்து உள்வாங்கி எழுதி வச்சுக்காம திரும்ப திரும்ப கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்றதுனாலே இந்த நம்பர் சொல்றதை நான் நிறுத்திருக்கேன். ஆனா வந்து இன்னைக்கு வந்து நீங்க கேட்டதுனாலயும் இந்த யூனிவர்ஸோட நமக்கு ஒரு கனெக்டிவிட்டியில நம்ம இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லணும், இதுக்காக பல பேர் காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதுனாலயும் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் இந்த நம்பரை.
ரெண்டு முறை சொல்கிறேன், கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க. அப்படி எழுத முடியல அப்படின்னா ஒரு 2 hours கழித்து நீங்கள் வந்து யூடியூப்பில் போயிட்டு நேரம் நல்ல நேரம் புதுயுகம் டிவின்னு போட்டிங்கன்னா இந்த இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பார்க்க முடியும். அதில் நீங்கள் இந்த நம்பர் எடுத்துக்கலாம். 444444 அதாவது 44 44 444 44 44 444 44 எழுதிக்கங்க, கொஞ்சம் கேப் விடுங்க, அப்புறம் ஒரு 44 எழுதுங்க, ஒரு கேப் விடுங்க, 444. பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய இந்த அபரிதமான இந்த நம்பரை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் மிக பிரம்மாண்ட வாழ்க்கை வாழ நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி. நற்பவி. வாழ்க்கையில் மாற்றம் வேணும்னா பெரிய பெரிய பூஜை புனஸ்காரம் பரிகாரம்லாம் பண்ணுவேன். ரொம்ப சிம்பிளாக ஒரு பேப்பர் பேனா இருந்தாலே போதும் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி. நீங்கள் சொன்ன அனைத்து ஆனந்தம் இயற்கை எல்லா விஷயத்தையும் கொடுக்கறது இன்று சொல்கிறேன். இந்த இருப்பியல் வாஸ்து, வீட்டுக்கு வெளியில் உள்ள காம்பவுண்டுக்கு வெளியில் உள்ள கிராவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இதில் புதஞ்சிருக்கிற ஒரு ரகசியம். இந்த ரகசியத்தின்படி உங்கள் வீட்டை அமைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா பிரம்மாண்டமான வெற்றி. நன்றி. நற்பவி. இந்த அரிய வாய்ப்பை தந்த புதியுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. என் மாளிகைப்பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் இதே நிகழ்ச்சியில் அடுத்த முறை உங்களை சந்திக்கிறேன். என்னை இந்த இருப்பியல் வாஸ்து சம்பந்தமாக ஒவ்வொரு ஊர்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டு இருக்கேன். அது போலவே டைரக்ட் அஸ்ட்ராலஜி, தாரை வடிவங்களை எடுக்கிறதுக்கு பிருகநந்தி நாடி ஜோதிடம், பரிகாரங்கள், இது போன்ற ஜோதிடம் சார்ந்த பரிகாரங்கள் எல்லாத்துக்குமே என்னோட ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணலாம். நீங்கள் இந்த வாய்ப்பை நீங்கள் அனைவரும் பயன்படுத்தி பிரம்மாண்டமான வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி 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 யோகிராம் சுரத்குமார். நன்றி. ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.